மத்திய பிரதேசம் இந்தூரைச் சேர்ந்த காய்கறி வியாபாரியின் மகள் 29 வயது அங்கீதா சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். இவரது தந்தை அசோக் தள்ளுவண்டியில் வீதி வீதியாக அலைந்து காய்கறி விற்பனை செய்கிறார். ஏழ்மை நிலையிலும் விடாமுயற்சியுடன் சட்டம் படித்து நீதிபதியாகியுள்ளார் அங்கிதா. படிக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் தந்தையின் காய்கறி வியாபாரத்திற்கு உதவி செய்வார். டாக்டர் ஆவதுதான் அங்கிதாவின் கனவாக இருந்தது. அதிக செலவாகும் என்பதால் சட்டம் படிக்க முடிவு செய்தார். அரசின் உதவித்தொகை மூலம் LLM சட்டப்படிப்பை முடித்தார். சிவில் நீதிபதி தேர்வில் 3 முறை தோல்வியடைந்த போதும் விடாமுயற்சியுடன் படித்து 4வது முறை தேர்ச்சியடைந்தார். மகளின் வெற்றி குடும்பத்திற்கே பெருமை சேர்த்திருப்பதாக தந்தை அசோக் மகிழ்ச்சி தெரிவித்தார். மகன்களை பெற்றவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொடுப்பதில் மட்டும் குறியாக இருக்காமல் அவர்களை கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்க வேண்டும் என்றார்.